கொரோனாவை ஒழிப்பதில் சித்த மருத்துவம் முக்கியத்துவம் பெற்று வருவதாகவும் அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் சித்த மருத்துவ பிரிவு செயல்பட்டு வருவதாகவும் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் தொற்று எண்ணிக்கை தற்போது குறைந்து வரும் நிலையில் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் இதுவரை இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கொரோனா உறுதி செய்யப்பட்ட ஒருவர் வேறு காரணங்களால் மரணமடைந்தாலும் அவற்றை கொரோனா கணக்கில் சேர்த்து வருவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி இருபது கொரோனா ஆய்வு மையங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு அரசு மருத்துவமனைகளில் இருபத்தைந்து விழுக்காடு தனியார் மருத்துவமனைகளிலும் செயல்பட்டு வருவதாக கூறிய ராதாகிருஷ்ணன் அடுத்த சில வாரங்களில் கொரோனா தொற்று படிப்படியாக குறையும் என்றாலும் அடுத்த அலையை தடுக்க பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்